السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد، أما بعد. فيا عباد الله، أوصيكم بنفسي أولا بتقوى الله. إن الله تعالى يقول: ما أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما ولا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. صدق الله مولانا العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: رضا الرب في رضا الوالد وسخط الرب في سخط الوالد. أو كما قال عليه الصلاة والسلام: பரந்த விண்ணிலே விண்மீன்களையும் விரிந்த மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகவல்லவன் அல்லாஹ்வுக்கே எல்லா போலும். மனிதர்களை புனிதராக்க வந்த நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியூன்கள், தபா தாபியீன்கள், இன்னும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை ஏத்திக்காவுடைய இனியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு தஆலா இவ்வுலகில் எவைகளை எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை நமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும் எவைகளை தவிர்த்து விலகி வாழுமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து விலகி வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் முதலுக்கும் தத்வாவை கொண்டு வசீகத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். இத்தபுல்லாஹ். மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா
இந்த உலகத்துல கோடிக்கணக்கான அதிகமான படைப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்துல படைச்சிருக்கான். அல்லாஹ்வோட படைப்பு இவ்வளவு தான் நீங்குதண்டு யாராலே மட்டிலேயா, அவ்வளோ விட அவ்வளோ அதிகமான படைப்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்துல படைச்சிருக்கான். அதுல சிறந்த கண்ணியமான ஒரு படைப்பாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த மனித வர்க்கத்தை படைச்சிருக்கான். இந்த மனிதர்களை படைச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்துல மனிதர்களை படைச்சு மனிதர்கள் ஒரு நோக்கத்துக்காக இந்த உலகத்துக்கு படைச்சிருக்கான். மௌத்துக்கு பின்னால சொர்க்கம் அல்லது நரகம் மனிதர்கள் அடைஞ்சே தான் ஆகும். சொர்க்கம் இல்லாட்டி நரகத்தை அடைஞ்சே தான் ஆகும். மௌத்துக்கு பின்னாலிக்கு வாழ்க்கை நாங்க இப்ப அல்லாஹ் பொருத்தமான மனிதனா வாழ்றோம் உலகத்துல, அப்ப சொர்க்க மௌத்துக்கு பின்னால சொர்க்கத்தை அடையிலும், எப்ப அல்லாஹ் மாற்றம் அல்லாத கட்டளைகளுக்கு மாற்றம் செஞ்சு இந்த உலகத்துல வாழ்வோமோ அப்ப நரகத்தை அடையவுமே இல்லை. எல்லாரும் பெரியவர்களே சகோதரர்களே, இந்த உலகத்துல நாங்க நல்ல மனு செஞ்சு கொண்டு லேசான முறையில சொர்க்கத்தை அடையணும் என்றா ரெண்டு பேரால இந்த உலகத்துல லேசா சொர்க்கத்தை அடையணும். இந்த உலகத்துல ரெண்டு பேரால சொர்க்கத்தையும் லேசான முறையில் அடையணும், நரகத்தையும் லேசான முறையில் அடையணும். நவியா சொன்னாங்க, லகுமா ஜன்னத்துக்கு வனாருக்க, உங்களுடைய சொர்க்கமும் அவங்க தான், உங்களுடைய நரகமும் அவங்க தான். அவ ரெண்டு பேரும் யாருன்னா எங்களை பெற்று வளர்த்த தாய் தந்தைகள். மேலான பெரியோர்களே சோதரிலே, நான் இடத்துல அவனோட மனச சந்தோஷப்படுத்தி அவனுக்கு விருப்பமான முறையில அவனோட சந்தோஷத்தோட வாழ்ந்தோம்னு சொன்னா லேசான முறையில அந்த சொர்க்கத்தை அடையுது. எங்களை பெற்று வளர்த்த தாய் தந்தைகளுக்கு நாங்கள் இந்த உலகத்துல அநியாயம் செஞ்சோம்னு சொன்னா மேலான பெரியோர்கள் சோதரில் அல்லாஹ் பாதுகாக்கணும், லேசான முறையில நரகத்தை அடையுது. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், உம்ம வாப்போட நாங்க இந்த உலகத்துல எப்படி நடக்கணும் என்று அல்லாஹ் முதலாவது சொல்றான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் முதலாவது சொல்ற வார்த்தை அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்காதீங்க. அதுக்கு பிறகு சொல்ற வார்த்தை வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய பெற்று வளர்ந்த தாய் தந்தைகள் உம்ம வாப்போட நல்ல முறையில நடங்க வேண்டி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதான பெரியோர்களே சோதரிலே, உலகத்துல கிடைச்சிக்கிற ஆகப்பெரிய ஒரு சொத்திக்கும் என்று சொன்னா, ஆகப்பெரிய சொத்திக்கும் என்று சொன்னா அது உம்ம வாப்பு தான், ஏழை பெற்றோர்கள் தாய் தந்தைகள் தான். உலமாக்கள் சொல்றாங்க, உலமாக்கள் சொல்றாங்க, அல் வாலிதைனி உமா தன்றும் கோக்கல் அருந்து, பூமிக்கு மேலால வாழ்ற ஒரு பொக்கிஷம் நீக்கும் என்று சொன்னா, பூமிக்கு மேலால நீக்கிற பொக்கிஷம் நீக்கும் என்று சொன்னா எங்களை உண்மாபத்தான், எங்களை பெற்று வளர்த்த தாய் தந்தைகள். மேலான திருவள்ள சோதரில் அல்லாஹ் உலகத்துல தந்தி ராகம் பெரிய பொக்கிஷம். நான் இந்த உலகத்துல அவளை நல்ல முறையில பார்த்தோம்னு சொன்னா மேலான திருவள்ள சோதரில் அல்லாஹ் எங்களை வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் உண்டாக்கி தருவான். எப்ப நாங்க எங்களை உண்மை வாப்பது எங்களை பெற்றோர்களுக்கு மாற்றம் செஞ்சு உலகத்தை வாழ்வோம்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் உலகத்துல தார தண்டனை என்ன தெரியுமா, எங்களுக்கு தார தண்டனை என்ன தெரியுமா, எங்களை திருமணம் முடிக்க வச்சு அல்லாஹ் எங்களுக்கு குழந்தைகளை தந்து அந்த குழந்தைகளால அல்லாஹ் எங்களை சோதிப்பான். தந்தையுடைய பொருத்தத்தை சந்தோஷமடைகிறாரா நினைச்சு கொள்ளவும் எங்களோட சந்தோஷமா தான் இருக்கிறான்.
எங்களை
அம்மா வயோதிபம் அடைந்து விட்டா, என்ன வாப்பா அல்லது வயோதிபம் அடைந்து விட்டா, நாங்க கூப்பிடக்கூடிய நேரத்துல இறங்க வாரேன் என்று சொல்லாம கூப்பிட்டு அடிக்கே வரவும் மேலான பெரியவர்களுக்கு முதல்வர். உம்மை வாப்பட மனச எப்ப சந்தோஷம் அடைய வைக்கிறோமோ அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ் எப்ப நாம் உம்மை வாப்பட சந்தோஷத்தோட உம்மை வாப்பட பொருத்தத்தோட இந்த உலகத்தை வாழ்றோமோ அல்லாஹ் எங்களே புரிஞ்சு கொள்வான். எப்ப நாம உம்மை வாப்பக்கு மாற்றம் செஞ்சு உம்மை வாப்பட பேச்சுக்கு கட்டுப்படாம இந்த உலகத்தை வாழ்வோம்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும் மேலான பேரில்லை சோதல்லே. அல்லாஹ் உலகத்திலும் சோதிப்பான், மூத்துக்கு பின்னாலேக்கு வாழ்க்கையிலையும் சோதிப்பான். உலகத்துல உம்ம வாப்பக்கு அநியாயம் செய்யறது ஆகப்பெரிய பாவம். உம்ம வாப்பக்கு அநியாயம் செய்யறது உலகத்துல ஆகப்பெரிய பாவம். நபி அவர்கிட்ட வந்து கேட்டாங்க, அப்ப ஒரே ரத்தியம்மாங்க, யாருக்குள்ளா நான் நல்லா பழகிறதுக்கு நல்ல முறையில பழகிறதுக்கு யாரு நல்ல யாரு சொல்லலாம். அந்த நேரத்தை அப்ப ஒரே ரத்தியம்மான்னு சொன்னாங்க, உங்களுடைய தாய் நான். ரெண்டாம் முறையும் கேட்டாங்க, பின்பு யார் யாரு சொல்லலாம். ரெண்டாம் முறையும் சொன்னாங்க, உங்களுடைய தாய் நான். மூணாம் முறையும் கேட்டாங்க, பின்பு யாரு சொல்லலாம் யாரு. அந்த நேரத்தில் மூணாம் முறையும் உங்களுடைய தாயின் தான். நாலாம் முறை வந்து கேட்டாங்க, யார் இப்ப யார் யாரு சொல்லலாம். அந்த நேரத்தில் சொன்னாங்க, உங்களுடைய தந்தை என்று. மேலான பெரியவர்களை சோதல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு இந்த உலகத்துல தந்தைக்கு ஆகப்பெரிய பாக்கியம் பெற்றோர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. மேலான பெரியவர்களை சோதல்ல, பிறக்கிறதுக்கு முந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாப்பா மூத்து, பிறந்து சில வருடங்களுக்கு பின்னால உம்மா மூத்து. மேலான பெரியவர்களை சோதல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்துகிறான். நாம் அதை நல்ல முறையில பாய்ச்சோம்னு சொன்னா வெற்றியாளர்கள். மேலான பெரியவர்கள் எல்லாத்துக்கும் தெரியும், மக்காட இமாம் இமாம் அப்துல் ரஹ்மான் சுதேசி அல்லாஹ் இவ்வளவு கண்ணியப்படுத்துறது காரணம் என்ன? அந்த இடத்துக்கு வாரத்துக்கு அவருடைய அறிவு, அவருடைய டேலண்ட், அவருடைய ஆட்சி அதிகாரம் கொண்டாலும் அவர் அந்த இடத்துக்கு வரல. அல்லாஹ் அந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு காரணம் உம்மனதுவா. சின்ன வயசுல சிறு வயசுல இருக்கக்கூடிய நேரத்துல அப்துல் ரஹ்மான் சுதேசி விளையாடி கொண்டிருக்கிறாரு. வீட்டு முத்தத்துல விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல உம்மக்கு தாய்க்கு கேள்விப்படுத்தி வீட்டுக்கு விருந்தாளிகள் வராங்க. அந்த நேரத்துல உம்மா உணவு சமைத்து கொண்டிருக்கிறார், உணவு சமைத்து கொண்டிருக்கிறார். உணவு சமைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அப்துல் ரஹ்மான் சுதேசி வாராரு. வந்து மண்ணெல்லி உணவுல போடுறாங்க, போட்டடிக்க எப்படி எழுதியும் அந்த தாய்க்கு. தாய் எடுத்த வாய்க்கு பத்வாசு இல்ல, துவாசிந்தாங்க. மேலான பெரியவர்கள் சொல்வதல்ல, அல்லாஹ் உடைய எல்லாத்துக்கும் பெரிய இமாமாக ஆக்குவானாக. இதனால அல்லாஹ் பெரிய இமாமாக, காபத்துல்லாவுடைய இமாமாக அல்லாஹ் ஆக்கினான். மேலான பெரியவர்கள் சொல்வதல்ல, எப்ப நாங்க உம்மை வாப்பட துவாக்காளாகிறோமோ அல்லாஹ் நாங்க நினைக்காத விதத்துல அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவான். நாங்க எப்ப உண்மை வாப்பட பத்வா காலாகி அல்லாஹ் பாதுகாப்பனும் பத்வா காலா இந்த வாழ்வோமோ அல்லாஹ் பாதுகாப்பனும் கேவலமான வாழ்க்கை அல்லாஹ் தருவான். மேலான திருவள்ளுவர் சோதல்ல, நபியாக ஹதீஸ்ல சொன்னாங்க, இதா அதர் ரஜுலின் மாலஹு வாக்க உம்மஹு வாதனா சதீகஹு வாக்ஸா அபாஹு. திருமிதியில வார ஹதீஸ், நபியாக சொன்னாங்க, எப்ப தன்னுடைய தாய் தன்னுடைய மனைவியுடைய பேச்சை கட்டுப்பட்டு உம்மாவை ஒதுக்கிற தாய் தாயை ஒதுக்கிற காலம் வருமோ, எப்ப தன்னுடைய நண்பனுடைய பேச்சுக்கு வழிபட்டு வழிபட்டு தந்தைய ஒதுக்கிற காலம் வருமோ. சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருப்பு மலையை எதிர்பாருங்க. நிறைய விஷயம் சொன்னாங்க, அதுல பரிமாறி மழை பொழிவது அதே போல நிறைய விஷயங்களை சொன்னாங்க. இதான பெரியோர்கள் சோதல்ல, இதனால உண்மை வாக்கோட மேல பெற்றோர் வளர்த்த தாய் தந்தைகளோட நல்ல முறையில நடக்கிறது. சஹாபாக்கள் இந்த உலகத்துல சொர்க்கத்தை அடைஞ்சாங்க உண்மை வாப்பாங்க.
நம் அனைவருக்கும்
அவங்களுக்கு பொருத்தமான மனிதர்களாக ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد اما بعد فيا عباد الله اوصيكم بنفسي اولا بتقوى الله ان الله تعالى يقول بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك الا تعبدوا الا اياه وبالوالدين احسانا اما يبلغن عندك الكبر احدهما او كلاهما فلا تقل لهما اف ولا تنهرهما وقل لهما قولا كريما صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم رضا ربي في رضا الوالدي وسخط ربي في سخط الوالدي او كما قال عليه الصلاه والسلام بارك الله لنا ولكم بالقران العظيم ولكم بالقران العظيم ونفعنا في الايات وذكر الحكيم اقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب واستغفروه انه هو الغفور الرحيم الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله بسم الله اما بعد فيا عباد الله اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون قال الله تعالى ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا وسلموا تسليما اللهم صل على محمد وعلى ال محمد قال النبي صلى الله عليه وسلم ارفع امتي بامتي ابو بكر واشدهم في امر الله عمر واصدقهم حياء عثمان واقضاهم علي رضي الله تعالى عنهم اجمعين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والاحياء منهم والاموات انا قريب مجيب الدعوات اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله رحمكم الله ان الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العليم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.